श्रीमन्नूतनरङ्गनाथतिराडब्धात्मविद्यालयं श्रीमण्णूतनलक्ष्मणहरितिरहत्सम्प्राप्ततुल्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्तरसुधालक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवाहदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य परसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रहार्यं भजामः स्वात्मसम्पदम् यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये क्षीरोण्णतो ஓரொன்னுதானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வா நேரப்போ மளவும் வாழ்வு சீராக தோப்புள் பிள்ளை எந்த என்று சென்றாள் நேராகவேதான் தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான் ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து உலகுயவே சீராகியவர்தார் பாதம் துணை நமக்கே சபாயை நம்மா பிள்ளையந்தாதியில் ஐந்தாவது பாசுரத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம் தேசிக நல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிலே இந்த உபன்யாசம் அரங்கேறி கொண்டிருக்கின்றது தினம் ஒரு தேசிக பிரபந்த பாசுரத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அதன்படியாக பிள்ளை சுவாமி தேசிகனுடைய விஷயமாக சுவாமி குமாரநாயனாச்சாரியார் மூலமாக அருளி செய்யப்பட்ட இந்த பிள்ளையந்தாதியிலே நாம் ஐந்தாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன் புகழ் வேங்கட மாமலை மேவி பின்னும் வென்று திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தண்ணீர் புகழ் வேங்கட மாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே சென்ற பாசுரத்தில் தொடங்கி சுவாமி தேசிகனுடைய திருவடித்தாமரைகளுடைய பெருமைகள் பேசப்படுகின்றது சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரைகளே நமக்கு தஞ்சம் அப்படின்னு பிள்ளையந்தாதியில் குமாரநாயணாச்சாரியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதன்படி உய்யும் வகையில்லை உத்தரவேதியுள் வந்துதித்த அப்படின்னு நான்காவது பாசுரத்தில் சாதித்தார் உய்யும் வகையில்லை உய்வதற்கு வேறொரு உபாயம் என்பது கிடையாது என்று சொல்லப்பட்டது சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை தஞ்சமடைந்தவர்களுக்கு உய்யும் வகையானது இருக்கின்றது அவருடைய திருவடிகளை தஞ்சமடையாதவர்களுக்கு உய்யும் வகையில்லை என்ற அர்த்தத்திலே மிக அழகாக நான்காவது பாசுரத்தை அருளி செய்தார் அதுக்கு மேலே ஒரு கேள்வி வருது இப்படி தூப்புள் பிள்ளையை தவிர தூப்புள் குலத்திலே வந்துதித்த சுவாமிதேசிகனைத் தவிர உய்யும் வகையில்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் உய்யும் வகையில்லை என்று சொல்வது கூடுமோ அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னா நிறைய ஆச்சாரிய சார்வபௌமர்கள் வந்து உதித்திருக்கிறார்கள் களவு பவிஷ்யந்தி நாராயண பராயணாகா அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ரகசிய கிரந்தங்களில் மகாபாரத ஸ்லோகத்தை எடுத்து காண்பித்து சுவாமி தேசிகனே பல இடங்களில் உரையிட்டிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது உயும் வகையில்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டுண்டு அந்தந்த ஆச்சாரியர்களில் அந்தந்த ஆச்சாரியர்களும் அவர்களால் இயற்றப்பட்ட கிரந்தங்களில் உய்வதற்கு உபாயங்கள் பல அறிவித்திருக்கிறார்களே அப்படி இருக்கும் பொழுது தூப்புள் குலமணியினுடைய திவ்ய சரணாரவிந்தத்தை ஆசிரியிப்பவர்களுக்கே உய்வதற்கு இடமானது இருக்கின்றது அப்படின்னு திட்டவட்டமாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் அதுக்கு பதில் சொல்கிறார் இந்த ஐந்தாவது பாசுரத்தின் மூலமாக அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து உபாயம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சுவாமி எம்பெருமான் நமக்கு பலவிதமான உபாயங்களை காண்பித்திருக்கிறான் உய்வதற்காக முதல்ல இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறான் ஜகத்தை சிருஷ்டித்து நாம் உய்வதற்காக வேதத்தை அனுகிரகிக்கிறான் வேதத்தை அனுகிரகித்து அதன்படி தானே எழுந்தருளி வாழ்ந்து காட்டுகின்றான் அதன் பிறகு ஆச்சாரியராக இருந்து கொண்டு நம்மை வழிநடத்திச் செல்கின்றான் இப்படி எம்பெருமான் நாம் உ உய்வதற்காக பலவிதமான உபாயங்களை நமக்கு காட்டி அருள்கின்றான் அப்படி காட்டி அருளக்கூடிய உபாயங்களை வருஷப்படுத்தி காட்டுறார் இந்த இடத்துல குமாரநாயனாச்சாரியார் சுவாமி வரிசைப்படுத்தி காட்டும் பொழுது ஒவ்வொரு விதமாக வரிசைப்படுத்தப்படுகிறது அதில் யோ பிரம் விஜதாதிபூர்வம் யோவை வேதாம்ஸ்திரகினோதிதஸ்மை அப்படின்னு சொன்னால் போல முதல்ல இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறான் பெருமாள் பெருமாளுடைய சிருஷ்டி பிரகரணமானது இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது சிருஷ்டி பிரகரண சிருஷ்டி கிரமமானது சொல்லப்படுறது ஒவ்வொரு ஜீவனையும் எப்படி பெருமாள் இந்த லோகத்திலே சிருஷ்டித்து அவனுடைய புண்ணியபாப கர்மாக்களுக்கு தகுந்தா போலே அவனுக்கு ஜீவனத்தை அளித்து அதன் பிறகு ஆச்சாரியனுடைய திவ்ய கடாட்சத்தின் மூலமாக எப்படி அவனை தன்னகத்தே சேர்த்து கொள்கிறான் பெருமாள் என்பதாக இந்த பாசுரத்திலே சிருஷ்டிக் கிரமமானது காட்டப்படுகிறது உபனிஷத் ரொம்ப அழகாக சொல்கிறது எதோ இமா நிபூதா நிஜாயந்தே ஏ ந ஜாதா நிஜீவந்தீ அப்படின்னு உபனிஷத் ரொம்ப அழகாக காண்பித்திருக்கிறது சேத்தன பதார்த்தங்களாக இருக்கட்டும் அச்சேத்தன பதார்த்தங்களாக இருக்கட்டும் எப்படி சிருஷ்டி என்பது மிக அழகாக வேதாந்தங்களிலே சொல்ல நமக்கெல்லாம் அது ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் அசித் சிருஷ்டியை சொல்லும் பொழுது கூட தஸ்மாத் வாயு தஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ் ஆகாஷாத் வாயு அப்படின்னு ரொம்ப அழகாகவே அசித் சிருஷ்டிகளையும் வேரம் நமக்கு எடுத்துரைக்கின்றது அசிதவிசிஷ்டான பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதாஹா அப்படின்னு சுவாமி தேசிகனும் பல இடங்களில் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை காண்பித்திருக்கிறார் அச்சேதனங்களாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல எப்படியானது சிருஷ்டியானது நடக்கிறது அப்படின்றது சொல்லப்படுறது எப்படி மோக்ஷோபாயத்தில் நாம் மூழ்குகின்றோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அனாதி மாயையா சுப்தகா அப்படின்னு சொன்னான் ஆழ்வாரும் ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படின்னு சாதித்திருக்கிறார் வேடம் நூறு பிராயம் நூறு அப்படின்லாம் சொல்லி எனக்கு பிறவின்றதே வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் நம்மால் இந்த அண்ட சராச்சரங்கள் ஜீவித்திருக்கக்கூடிய இந்த லோகத்தில் நாம் பண்ண கர்ம வினைகளுக்கு பயந்து கொண்டு நம்மால் ஜீவித்திருக்க முடியவில்லை அப்படின்றது நிச்சயமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நம்முடைய புண்ணிய பாபங்கள் அப்படி நம்மை வாட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது காராக்ருகே கனகசிங்கலையாபி பந்தஹா அப்படின்னு சுவாமி தேசிகன் வரதராஜ பன்சாசத்தில் கூட சாதிக்கின்றார் அப்படி புண்ணியபாப கர்மாக்களுக்கு அனுகுணமாக நாம் இங்கே ஜீவர்களாக ஜீவித்து கொண்டிருக்கின்றோம் சம்சார சாகரத்தில் பலவிதமான கஷ்டங்களுக்கு உட்பட்டு நம்முடைய ஜீவனமானது நடந்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து மீள்வதற்கான வழி என்ன அப்படின்னு நாம் பொழுது எம்பெருமானுடைய சிருஷ்டி கிரமத்தை நன்றாக அறிந்து கொண்டு முய்வதற்கு உபாயமாக எம்பெருமான் எதை காண்பித்திருக்கின்றானோ அதையெல்லாம் நாம் அனுசரித்து அதை பின்பற்றி நாம் அந்த உபாயத்திலே மூழ்கி அதன்படியாக அதனை கொண்டு நாம் எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்வோம் அப்படின்றது இந்த பாசுரத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படி காண்பிக்கும் பொழுது சுவாமி ரேசிகனுடைய ூபம் இந்த இடத்திலே மிக அழகாக காண்பிக்கப்படுகிறது இதில் குமாரநாயனாச்சாரியார் சுவாமி ஆச்சாரியன் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி அளவுகடந்த கடந்த பக்தியை இந்த இடத்துல மிக அழகாகவே காட்டுகின்றார் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிகிறது இந்த இடத்துல ஏன்னா இப்போது இந்த இடத்துல சுவாமி தேசிகனுடைய யார் சுவாமி தேசிகன் அப்படின்றத தன்னுடைய அபரிமிதமான பிரிய பக்தியின் பேரில் விளக்கி சொல்கிறார் சுவாமி குமாரநாயணாச்சாரியார் சாக்ஷாத் இந்த ஜகத்தை சிருட்டித்து இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தன பதார்த்தங்களை உஜ்ஜீவிக்க வைப்பதற்காக வேதத்தை கொடுத்து அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த சேத்தனா சேத்தன பதார்த்தங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தானே அதை பின்பற்றிக் காட்டி பலவிதமான அவதாரங்களை எடுத்து அதோடு விலகிச் செல்லாமல் தானே திருவேங்கட மாமலையில் வந்து எழுந்தருளி அங்கே இன்று வரை சேவை சாதித்து கொண்டு களவு வெங்கட நாயகா என்று போலே நம்மையெல்லாம் வழிநடத்துவதற்காக ஸ்ரீனிவாசனாக திருவேங்கட மாமலையிலே எழுந்தருளி அதோடு நிற்காமல் சாட்சாத்து தானே ஆச்சாரிய சார்வபௌமராக அவதரித்து அவர் மூலமாக பல கிரந்தங்களை அருளி செய்து அந்த கிரந்தங்களிலே சாதித்த பிரகாரம் நாம் அதை பின்பற்றி நம்மை அதை பின்பற்றி நடக்க வைத்து அதன் மூலமாக சாக்ஷாத் எம்பெருமான் அவனுடைய திருவடியை நம்மை பற்ற வைக்கிறான் அப்படின்னு இந்த பாசுகத்தினுடைய சாரமான அர்த்தம் இந்த உலகினை ஆக்கி அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஜகத்தை தான் ஆகணும் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு அப்படின்னு நாச்சியாரும் சொன்னான் இந்த லோகத்தை சிட்டித்தாதான் நாம் உய்வதற்கு முதல் முதல் ஒரு உபாயமானது நமக்கு கிடைக்கும் இந்த லோகத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை அப்பேற்பட்ட ஒரு பெருமை யாராக இருந்தாலும் தேவாதி தேவர்கள் யாராக இருந்தாலும் எம்பெருமானை பற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த லோகத்தில் வந்து தான் தபஸ் தியானம் முதலானவைகளை வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் ஆளாகிறார்கள் இந்திரன் சொர்க்கத்திலிருந்து அப்படியே எம்பெருமானுடைய திருவடியை பற்றிக்கொள்ள முடியாது அவன் இந்த லோகத்துக்கு வந்து தபஸ் பண்ணி அதன் மூலமாக தபோத் தியான சமாதிகள் மூலமாகத்தான் எம்பெருமான் திருவடியை பற்றி அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நேரடியாகவே வாய்ப்பு அமைந்திருக்கிறது இந்த லோகத்திலேயே நாம் பிறந்திருக்கிறோம் அதன் மூலமாக எம்பெருமானுடைய ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தின் பேரில் எம்பெருமானுடைய திருவடியை நாம் அனுதினமும் தியானித்து கொண்டே இருக்கிறோம் அதனால் இந்த உலகம் நமக்கு ரொம்ப முக்கியம் எம்பெருமானுடைய நிரூபாதிக சௌஹார்தத்தினாலையும் கருணையினாலேயும் இஷ்டனிஷ்ட பிராப்தி பரிகாரங்களுக்கு தகுந்தவைகளாக இது எனக்கு தேவை இது எனக்கு தேவையில்லை அப்படின்ற கிருத்தியா கிருத்திய விவேகங்களை நமக்கு கொடுத்து அதன் மூலமாக இந்த லோகத்திலே நம்மை வாழ வைத்திருக்கிறான் பெருமாள் அதனால் அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து எம்பெருமான் நமக்கு சேத்தனனாக நம்மை படைக்கின்றான் சேத்தனனாக புண்ணியபாபங்களுக்கு தகுந்தா போல நம்மை சரீரத்துடன் கூடியவனாக படைக்கின்றான் அந்த சரீரேந்திரியங்களை நமக்கு கொடுத்து அதன் மூலமாக நாம் எம்பெருமானுடைய திருவிடிவாரத்தை பற்றி கொள்வதற்கு ஒரு உயர்ந்த ஒரு உபாயத்தை ஆச்சாரியனுடைய திவ்ய கட்டாட்சத்தை நம் மீது வைக்கின்றான் அப்படி இந்த மாதிரியான ஆச்சாரியனுடைய சுரூபத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா வேடாந்த சாஸ்திரங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் ஆனால் தான் நூல் விரித்து சத்தியம் வத தர்மம் சர யான் கர்மானி தா சேவித்தவா நோய் தரா தா பாசியான இன்னொரு இடத்துல தேவோபவ அதிதி தேவோபவ இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு சரீரம் மே விச்சனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபாரிவிச்ருவம் ப்ரமண்கோஷோசி மேதயா பிஹித ஒரு ஜீவன் எப்படி ஜீவித்திருக்க வேண்டும் என்பதை வேதம் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறது அதனுடைய அர்த்தங்களை புரிந்துகொள்வது மிகவும் கஷ்டமான விஷயம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தால் நாம் ஆச்சாரியனுடைய திருவாக்கின் மூலமாக புரிந்து கொள்ளணும் சரி ஆச்சாரியனுடைய திருவாக்கை நாம் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு கேட்டால் அவருடைய உபதேசங்கள் வாயிலாகத்தான் நாம் அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியும் சரி அரும்பொருள் நூல் விருத்து நின்று தன் நீள் புகழ் திரிவேங்கட மாமலை மேவி அப்படின்னு சொன்னான் இப்போ பெருமாள் வந்து வாழ்ந்து காட்டணும் மாதிரி தேவோபவ விபவாதி அவதாரங்களில் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்ந்து காட்டுறான் மாதிரி தேவோபவன்னா என்ன பித்திருதேவோபவன்னா என்ன அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுக்குறான் இப்படி தான் இருக்கணும் மாத்திரு தேவோபவ இப்படி தான் இருக்கணும் பித்திரு தேவோபவ அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுக்குறான் அப்படி நின்று தன் நீள் புகழ் அவனுடைய புகழ் ஒருபடிக்கும் குறையாத அளவிற்கு ராமகிருஷ்ணா அவதாரங்களை எடுத்து நம்மை வழிநடத்தி செல்கின்றான் வெறும் தீர்த்த பிரசாதங்களை கொடுத்துட்டு அப்படியே போயிடுறதில்லை சே சேட்டலூர் சுவாமி சாதிக்கிறார் இந்த இடத்துல அப்படியே போயிடுறது கிடையாது அப்படியே இருக்கிறான் ராமகிருஷ்ணாத்திய அவதாரங்களை அவனுடைய சௌலபியாதிகளை நமக்கு காண்பித்து விட்டு அவன் எழுந்தருளி விட்டான் அப்படி இல்லை இன்றும் சேவை சாதித்து கொண்டு இருக்கிறான் ஓடுறமே நம்மெல்லாம் எவ்வளவு கண்டிஷன் போட்டாலும் ஏதாவது ஒரு உபாயம் கிடைக்காதான்னு பார்க்குறமே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமலையில் டிக்கெட் புக் பண்ணுறதுலாம் ஒரே நாள் தான் அந்த ஒரு நாளில் மொத்த டிக்கெட் ஒரு மணி நேரத்தில் மொத்தம் முடிஞ்சு போயிடுறது ஆன்லைன் டிக்கெட்டு தான் வேறு எப்படியும் சேவிக்கவே முடியாதுன்னா ஏதாவது ஒரு உபாயம் கிடைக்காதா எம்பெருமானை சேவிக்க மாட்டோமா திருமலையில் ஒரு உபன்யாசம் அந்த உபன்யாசம் எதுக்கு ஒத்துக்கிறோம் பத்து நிமிஷம் தான் உபன்யாசம் பதினைந்து நிமிடங்கள் தான் உபன்யாசம் இங்கேருந்து பரிசிரமப்பட்டு கார் வைத்துக்கொண்டு இப்போ சமீபத்தில் நடந்தது திருமலை நம்பிகள் உபன்யாசம் வைத்தால் திருமலை நம்பிகள் திருநட்சத்திரத்துக்காக அடியனுக்கு உபன்யாசம் வச்சால் அடியனுடைய உபன்யாசம்னா கூட பதினாறு பதினேழு வித்வான்கள் மகாவித்வான்கள் உபன்யாசங்கள் நடைபெற்றன எல்லாரும் வந்தால் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் பதினைந்து நிமிட உபன்யாசத்திற்காக எழுந்துருளினார்கள் ரூம் திருமலை நம்பிகளுடைய திருநக்ஷத்திரத்தை அட்டன் பண்ணிட்டு அங்கே பதினைஞ்சி நிமிஷம் உபன்யாசம் பண்ணால் ஆயிரத்தி நூற்றி பதினாறு ரூபா கொடுப்பா அதோடு சேர்த்து ஒரு வட் லடை ஒரு வடை ஒரு லட்டு அவளை கொடுப்பா அதுக்காக மட்டுமா இங்கேருந்து கிளம்பி போகிறா எல்லாரும் கிடையவே கிடையாது இது ஒரு உபாயம் எம்பெருமானை சேவிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு உபாயம் சுலபமாக சேவிக்கலாம் ஆற்றுல அஞ்சு பேர் அயிஷின் போகலாம் நாம் ஆண்கள் எப்படி வேணாலும் சேவிக்கலாம் இல்லையா சாற்ற முறையில் சென்று சேவித்து விட்டு வரலாம் பெண்கள் எப்படி சேவிப்பா அதனால் ஆற்றுல அஞ்சு பேர் ஐஷன் போகலாமே அவர்களுக்கு இந்த பாக்கியமானது கிடைக்கட்டுமே அப்படின்னு பெரிய பெரிய மகா மகாவித்வான்கள்லாம் பதினஞ்சு நிமிட உபன்யாசத்திற்காக பதினஞ்சு நிமிஷம் வா அப்புறம் அங்கே போனால் பத்து நிமிஷம் ஆகிடும் அதுக்கப்புறம் போனால் ஏழு நிமிஷம் ஆகும் இப்படி கஷ்டப்பட்டு சென்று சேவிப்பதை உபன்யாசம் செய்வது என்பது ஒரு வியாஜம் எதற்காக போகிறோம் பெருமாளை சேவிக்கலாமே திருவேங்கடமுடையான சேவிக்கக்கூடிய திருமலை நம்பிகள் திருநக்ஷத்திர தினத்தன்று திருவேங்கடமுடையான சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமே நம்மோடு சேர்ந்து மற்றவர்களுக்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் கிடைக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் அதுதான் நீள் புகழ் திருவேங்கடமாமலை கலவு வேங்கடநாயக்கா அப்படின்னு வந்து இவங்களுடைய மேவி பின்னும் இல்லையா இது மட்டோடு நிற்கலை இல்லையா வெங்கடேஷ அவதாரோயம் அப்படின்னு சொன்னோம் தற்கண்டாம்சோ அத்தவா பவேத் அத்தவா யதீந்திராம்சா அந்த ஸ்லோகத்தை உபன்யாசிக்கும் உபன்யசிக்கும் பொழுது மிக உயர்ந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்மளால் சொல்ல முடியும் அந்த இடத்துல இந்த இடத்துல சாக்ஷாத் ஸ்ரீனிவாசனுடைய திரு அவதாரமே எம்பெருமான் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய அவதாரமே சுவாமி தேசிகன் என்பதை சுவாமி குமாரநாயனாச்சாரியார் இந்த இடத்துல காற்றார் ஏன்னா வெறும் ஆச்சாரியனாக இருந்தால் வெறும் பெருமாளாக இருந்தால் அவருடைய கருத்துக்களை நாம் இந்த கலியுகத்திலே கேட்போமா அப்படின்னால் அதனுடைய சந்தேகம் நமக்கு இருக்குது இல்லையா எம்பெருமான் தானான தன்மையில் செய்யக்கூடிய பிரயத்தனங்கள் எல்லாத்தையும் செய்து விட்டான் ஆனாலும் தர்மத்துக்கு க்ஷீணம் ஏற்படும்போது தர்மத்ராணாய யோ அபூத் சஜயதி பகவான் விஷ்ணு கண்டாவதாரா அப்படின்னு சொன்னா போல விஷ்ணு கண்டாவதாரமாக சுவாமி தேசிகன் அவதரித்தார் என்பதை இந்த இடத்திலே காண்பிக்கிறார் மற்ற ஆச்சாரியர்களுக்கு இல்லாத ஒரு புகழ் சுவாமி தேசிகனுக்கு இருக்கின்றது எப்படின்னு கேட்டால் சாக்ஷாத் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனே சுவாமி தேசிகனாக அவதரித்திருக்கிறார் இது ஒரு புகழே போகிறோம் சுவாமி தேசிகன் யார் அப்படின்னால் ஆனால் தான் பிரீவா வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்லுவார் சதகம்னு பண்ணார் ஸ்ரீனிவாச சதகம்னு பண்ணல இல்லையா வெங்கடேச சதகம்னு பண்ணலை ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டால் தனக்காக தான் சதகம் பண்ணினா போல ஆயிடும் அதனால தான் தயாதேவியை குறித்து சதகம் பண்ணி தயாசதகம் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் விஷயமாக நூறு ஸ்லோகங்களுக்கு மேலே அருளி செய்தார் அப்போ சாட்சாத்து சீவ அதாவது வெங்கட நாயகனே வேங்கடன் ஆதாரியகா அப்படின்னு சொல்லக்கூடியவராக அவதரித்தார் அப்போ இப்படி அவதரித்து நம்ம எல்லோரையும் உஜ்ஜீவிக்க பண்ணினார் சுவாமி எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் சுவாமி தேசிகனாக அவதரித்தார் அப்படின்னு நின்ற நோய்கள் தவிர்த்தனன் நமக்கு இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகள் எல்லாவற்றையும் போக்கடித்து நம்ம எல்லோரையும் உஜ்ஜீவிக்க பண்ணினான் பெருமாள் என்பதாக குமாரநாயனாச்சாரியார் இந்த பாசுரத்திலே காண்பிக்கின்றார் இதோடு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம் நாளை பார்க்கலாம் சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகாம்